வணக்கம். இன்றைக்கி நம்ம கவள மீன் வறுவல் எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இது நான் ஸ்பெஷலாக வரது செஞ்சு பார்த்தா, இது வந்து எப்படி சொல்கிறது, வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு வறுவல். இது இப்போ வந்து நான் இந்த விழுது அரைச்சி வச்சுருக்கேன், தக்காளி விழுது, தக்காளி பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கேன், காமிக்கிறாங்க. பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கேன் நான். ஒரு தக்காளி, ஒரு சின்ன தக்காளி, ரொம்ப பெருசு இல்லை, ஒரு சின்ன சைஸ் தக்காளி, ஒரு சின்ன சைஸ் வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், இஞ்சி ஒரு சின்ன துண்டு, ஒரு 6 பல் பூண்டு போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் ஒன்று, அதில் வந்து ஒரு கொத்து, சும்மா கருவேப்பிலை ஒரு கொத்து கூட வேணாம், ஒரு கொத்தில் ஒரு 5-6 விழுது போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இது இந்த மீனில் கலந்துக்கலாங்க போட்டு. இப்போ வந்து இதில் நம்ம மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாங்க. மஞ்சள் பொடி 1/4 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். மல்லிப்பொடி 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஜீரகத்தூள் 1/4 டீஸ்பூனுங்க. கரம் மசாலா சும்மா 1 சிட்டிக்கு அளவு போட்டுக்கங்க, ரொம்ப வேணாம். இதில் வந்து மிளகாத்தூள், தனி மிளகாத்தூளும் 1 ஸ்பூன் அளவு போட்டுக்கலாங்க. உப்பு தேவையான அளவு போட்டுக்கங்க. இதில் லெமன் வந்து கொஞ்சம் விட்டுக்குங்க, 1/2 ஸ்பூன் அளவுக்கு லெமன் விட்டுக்குங்க. அது கலந்துக்குங்க, நல்லாயிருக்கும். இந்த மாதிரி செஞ்சு வறுத்து கொடுத்து பாருங்கள், நல்லாயிருக்கும். நல்லா கலந்தாச்சுங்க, நல்லா ஊறட்டாங்க. மசாலாலாம் நல்லா ஊறட்டாங்க. 1-20 நிமிஷத்துக்கு ஊறட்டாங்க. 15-20 நிமிஷம் ஊறட்டாங்க. நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வேணாலும் வச்சுக்கோங்க. 1-20 நிமிஷம் ஊறினதுக்கு அப்புறம் செய்யலாங்க, மூடி போட்டு வச்சிடலாம். 20 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. மீன் நல்லா ஊறிடுச்சு பாருங்கள், மீன் நல்லா ஊறிடுச்சு. தோசைக்கல்லில் வச்சு காய வச்சுருக்கேன், எண்ணெய் ஊற்றி இப்போ வறுத்து எடுத்துக்கலாங்க. எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. கடலை சுற்றி தேய்ச்சிக்கலாங்க. நல்லா நிமிஷத்துலேருந்து 1/2 மணி நேரம் ஊற வைக்கலாங்க. நான் 20 நிமிஷத்தில் எடுத்து செய்கிறேன். எடுத்து போட்டுக்கலாங்க. கல் காஞ்சிருச்சு. மீடியமாக வைங்க, ரொம்ப தீ அதிகம் வைக்காதீங்க, தீஞ்சிடும். எண்ணெய் சுற்றி எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூடவே கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.
நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தக்காளிக்கு போட்டுக்கலாங்க. நான் தோசை கல்லில் போட்டிருக்கேன், நீங்கள் ஒரு தவா மாதிரி கடாய் மாதிரி சின்னதாக வச்சுருந்தா கூட அதில் போட்டு வறுத்து எடுத்துக்கலாங்க. எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. மீன் வறுவல் சாம்பார் சாதம் ரசம் எல்லாத்துக்கும் நல்லா இருக்குங்க. வேகட்டக்காய் நல்லா வெந்துருச்சுங்க, இப்போ எடுத்து பிளேட்டில் மாற்றிக்கலாங்க, அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாங்க. எடுத்து பிளேட்டில் மாற்றிக்கலாங்க.